மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் சார் ரொம்ப சின்ன வயசுலயே போலீஸ் கான்ஸ்டபிள் ஆயிட்டீங்க எஸ் சார் எங்க போஸ்டிங் போட்டுருக்காங்க ராயபுரம் சார் ராயபுரமா எப்ப புறப்படுறீங்க இன்னைக்கு மத்தியானமே கோவை எக்ஸ்பிரஸ்ல மெட்ராஸ்க்கு புறப்படுறேன் சார் ஆல் தி பெஸ்ட் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் ட்ரெயின் நம்பர் 2676 கோவை எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு மெட்ராஸ் will arrive shortly on platform number 1 பயணிகள் கவனத்திற்கு கோயம்புத்தூரிலிருந்து சென்னை வரும் கோவை எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் முதலாவது பிளாட்ஃபார்மத்தை வந்தடையும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா டாலி பொழுது விடியிறதுக்குல மந்திரி முத்தையா பண்ணின ஊழல் எல்லாம் பப்ளிக் ஆயிடும்ல ஐ லவ் யூ ஆனந்த் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு சாதாரண பத்திரிக்கைக்காரனா இருந்துட்டு அமலாக்க பிரிவு அதிகாரி மாதிரி துணிச்சலா கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிச்சது பெருசில்ல இது நாளைக்கு பத்திரிக்கையில பப்ளிஷ் ஆகணும் மக்கள் படிக்கணும் மந்திரி முத்தையா அதிர்ச்சி அடையணும் ஊழல் பண்ண இந்த அரசாங்கம் கவலைனோ துண்டுப்பட்டு ஊரைய மாத்திர அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாடமா அமையணும் உங்க உயிரை கொடுத்தாவது இந்த ஃபைல பத்திரிக்கை ஆபீஸ்ல சேர்த்துருங்க இந்த முயற்சியில நாம தோத்து போயிட்டோம்னா நம்ம நாட்டு ஜனங்களை அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது சிக்குற நீ வெயிட்டிங் ரூம்ல இரு ஜாக்கிரதா ராயபுரத்துக்கு எந்த பஸ் போகும் சார் இந்த நேரத்துலயா ராயபுரத்துக்கா அடுத்த பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு ஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒன்னா நம்பர் பஸ் வரும் அதுல ஏறி போங்க தேங்க்யூ சார் அதுல சார் இப்படி தொடுத்துட்டு போறாங்க கையில கத்தி வேற இருக்கு கத்தி எடுத்தவங்க கையில தான் இங்க கவர்மெண்டே இருக்கு இவனுங்களா ராயபுரம் தான்
இதுவரைக்கும் தாவூத் நேரா வந்து கொலை பண்ணதில்லை. கையால குட்டுப்படுறதோ தாவூத் கையால சாகிறதோ ஒண்ணுதான், நேரா சொர்க்கம் தான். ஏய் பண்டியடுற, thank you.
கடலோடு நானும் சேர்ந்து சமுத்திரமெங்கும் மீன் போல் உலவணும் முத்துக்களெல்லாம் கையில் அள்ளி நெத்தியிலே நான் பொட்டாய் பதிக்கணும் பவளத்தில் முகம் பார்க்கணும் இங்க அவனுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கோம் அவன் என்னடான கண்டுக்காம போய்கிட்டே இருக்கான் அப்படி என்னதான் தலைப்பற விஷயமோ தெரியல டே பாலு நம்ம ரிப்போர்ட்டர் ஆளுங்க கொலை பண்ணிட்டாங்கடா டே நிஜமா அவன் சொல்ற ஆமாடா மந்திரி முத்தையாவோட ஆளுங்க ஆனந்தையும் ராணியையும் ஓட ஓட விரட்டி ரயில்வே டிராக்ல வச்சு கொண்டுட்டாங்க வாடி அங்க தான் கிடக்கு நான் இப்ப அத பாத்து தான் வரேன் மந்திரி ஆளுங்க அவனை ஏன் கொல்லணும் அப்படி என்ன பண்ணிட்டான் அவனுக்கு மாமாவளை பாத்திருந்தா மாலை போட்டு வாரிய கொடுத்திருப்பான் ஆனா அவன் பண்ண கொலைகளையும் வாங்கின லஞ்சத்தையும் எல்லாம் பத்திரிகையில போட்டிருந்தா இந்த ஆட்சி நிச்சயம் கவுந்திருக்கும் அதுக்கு பயந்துதான் அவங்க ஆனந்த கொண்டிருக்காங்க கோபி நம்ம காலேஜுக்கு வருவானே இப்ராஹிம் அவனுக்கிட்ட தெரியுமே அவன் உனக்கு ஃப்ரெண்டு தானே அவன் ஒண்ணு எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல அவன் மந்திரி முத்தியாவோட ஆளுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவங்க கட்சி ஊர்வலத்துக்கு ஆள் வேணும் பொதுக்கூடத்துக்கு ஆள் வேணும்னு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு போறாங்க காசுக்கு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அவன் பின்னாடியே அலையறாங்க அதை முதல்ல தடுத்து நிறுத்தணும் இவங்க அரசியலுக்கு மாணவர்கள் துணை போறதா இந்த நாடே நினைச்சிட்டு இருக்கு நீ சொல்றது கரெக்ட் தான் கோபி எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க இவங்களால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரவுடிகளுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு முதல்ல அவங்கள நம்ம காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே நுழைய விடாம தடுத்து நிறுத்தணும் இந்த ஆனந்த் கேஸ நான் விட போறது கான்ஸ்டபிள் வேலைக்கு 1 லட்சம் கேக்குறானாமே நாம 50,000 கொடுத்தோம் எக்ஸ்கியூஸ் மீ D13 எங்க இருக்கு அது வந்து விடுதான் தேங்க் யூ நீங்க நான் புதுசா வேலைக்கு வந்திருக்கற கான்ஸ்டபிள் ஓ நீங்க தானா ஏபர் பாலாஜி ஐ அம் ஸ்ரீனிவாஸ் ஐ அம் ரவி ஹலோ ஹாய் ஹாய் ஐ அம் முத்து நீங்க என்ன பண்றீங்க நாங்களும் உன்ன மாதிரி தான் நாட்டுல சட்டத்தை காப்பாத்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க போலீஸ்காரங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு ரவுடிங்க மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் படிக்கிறவங்க நினைச்சேன் இப்பலாம் காக்கி சட்டைய போட்டா தான் போலீஸ்னே தெரியுது சாரி ஃபார் தட் என்னங்க குளிக்க தண்ணி ரெடியா இருக்கு சினு ஏ மிஸ் சுனிதா வணக்கம்ங்க வணக்கம்ங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன மாதிரி எங்க ஏஜ்ல நீங்களும் போலீஸா இருக்கீங்க நாங்க பரவாயில்லப்பா உனக்கு மீசியே இன்னும் சரியா முளைக்கல போலீஸ் வேலைக்கு சேர்ந்துட்ட இவன் +2 வரைக்கும் படிச்சிருக்கான் இவன் பிஏ படிக்கிறதுக்கான செலவை 10 நாள்ல சம்பாதிச்சிட்டான் தீபக் கவலையே படாத நீ சீக்கிரமா சம்பாதிச்சிரலாம் இவன் தீபக் ஹாய் தீபக் இவன் சீனு நம்ம B1 செஷனுக்கு புதுசா வந்திருக்க பிசி ஒரு கொல கேஸ் வரட்டும் பெரிய வீடியோ வாங்கிடலாம் இப்போ இந்த வீட்ல மெத்தட் ஓகே பை பை ஓகே பை மீரா
money to give it to you all night long. So, come and take a taste if you can. Shit, I'm the local man, hype on the scene. Let's shake it. For you, I gotta make it. I'll lick it like a lollipop. Channel, never fake it. பரவாயில்ல உக்கார். கோபி, ஆனந்த் கொலைக்கேஸ்ல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? மந்திரி முத்தியாவோட ஆளுங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டேஷன்ல துரத்திட்டு போனது இப்ராஹிம் தான் தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை பார்த்தவங்க சாட்சி சொல்ல பயப்படுறாங்க. பொதுமக்கள் இப்படி பயப்படுறதுனாலதான் இவனுங்க மாதிரி ஆளுங்க அரசியல் நடத்த முடியுது. இவங்க பண்ற அநியாயத்துக்கு இனிமே நம்ம துணை போகக்கூடாது. அந்த இப்ராஹிமை விடக்கூடாது. ஆனந்த் உயிரோட இருந்திருந்தா ஆட்சி கவுந்திருக்கும். மந்திரி பழைய வேலைக்கே போயிருப்பான். கரெக்டா? மாடு மேய்க்கிறதான சொன்னேன். எல்லா மந்திரிகளும் அவங்க பழைய வேலைக்கே போயிருப்பானுங்க. உனக்கு தெரியுமா சந்திரிகா, மாடு மேய்க்கிறது, மாமா வேலை பார்க்கறது, முடிச்சவுக்கிறது, மூணு சீட்டு போடுறது, இது அவங்களோட பழைய வேலை. எல்லா மந்திரிகளும் பழைய வேலைக்கு போயிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும். ஜனங்க தலையெழுத்து மாறி இருக்கும். ஏய் கோபி, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் காலேஜுக்குள்ளேயே வந்திருக்கேன். கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எங்களுக்குள்ள எந்த ரகசியமும் இல்லை. இங்கேயே சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல கோபி, அந்த ஆனந்த் விஷயத்துல நீ ஸ்டெப் எடுக்க போறதா கேள்விப்பட்டேன். வேண்டாம், அதை விட்டுரு. என்ன பத்தியும் மந்திரிய பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும். பதவிக்காக அவன் எதுவும் செய்வான், பணத்துக்காக நான் எதையும் செய்வேன். சரி, இந்த விஷயத்துல இதை மீறி நீ ஏதாவது செஞ்ச என்ன மிரட்டுறியா? நீங்க என்ன வேணா தப்பு பண்ணுவீங்க, அதை யாரும் கேட்க கூடாதா? இத பாரு, ஆனந்த் கொலைக்கு நீதான் காரணம்னு நிரூபிக்க என்கிட்ட நிறைய சாட்சி இருக்கு. மரியாதையா சரண்டர் ஆயிடு. டே கோபி, நீ இப்படி கோவப்படுறது நல்லா இல்ல. ஃப்ரெண்டுங்கிற முறையில வான் பண்றேன், அத புரிஞ்சுக்க. ஃப்ரெண்டா? ஒன்ன மாதிரி ரவுடிங்களோட எங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப். இங்க வா, வா, என் கூட வா, சொல்றேன். இத பாரு இப்ராஹிம், சிட்டில நீங்க பண்ற அநியாயத்தை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. நான் மாணவர் தலைவன், ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பூரா ஒன்னா சேர்த்து நிறுத்தினா நீங்க எல்லாம் ஜெயில கழி திங்க வேண்டியதுதான். அப்புறம் ஆயுசுக்கும் ஆளுங்கச்சி ஆக முடியாது. எவ்வளவு நாளைக்கு தான் டெல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? காலம் மாறி போச்சு, டெல்லி வேற முடிவு எடுத்தாச்சு. 30 எம்பி சீட்டுக்கு உங்க காலில் விழறதுக்கு பதிலா வேற ஒருத்தர் காலில் விழலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாரு இப்ராஹிம், உனக்கு இப்ப சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை. அதனாலதான் சொல்றேன், இன்னும் மந்திரியை நம்பிட்டு இருக்காத, சரண்டர் ஆயிடு. சரண்டரா இப்ராஹிமா? என்ன சொல்றா? என்னடா மறுபடியும் படிக்கிற? அடிக்க போறியா? அடுறா, அடுறா. Thank you.
அந்த ஆனந்த் கேஸ்ல சார் சின்ன விஷயம் பெருசு படுத்திட்ட படிக்கிற வயசுல பாழா போயிடாத ரிப்போர்ட்டர் ஆனந்த் சாவல மேலிட சம்பந்தப்பட்டிருக்கு அதோட சக்தி உனக்கு புரியாது சக்தியோட மோதி ஜெயிச்சவன் இங்க எவனுமே இல்லை இல்ல நீ சொல்ற அந்த சக்தி சந்திக்கு வரத்தான் போகுது ஸ்டேஷனுக்கு உள்ள வந்தவன் உருப்படியே வெளியே போனதா வரலாறே இல்லை போனது உண்டாடா உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சொல்லித்தர பாடம் இது இந்த மாசம் மாமலை என்ன காணும் எல்லாம் வரும் என்ன உங்க ஸ்டேஷன்ல அடிதடி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன குத்துனா ஒரு அமௌண்ட் வெட்டினா ஒரு அமௌண்ட் குடுக்க நீங்க இருக்கீங்க கும்பிடு போட நாங்க இருக்கிறோம் ஏ சீனே இங்க வா சரி நான் வரேன் ஆ ஓகே பை இப்ராஹிம் நாளைக்கு இங்கே தான் ம் எப்படி என்ன பாஸ் நைட்ல ஷாப்பிங்கா இல்ல சைட்டா விளையாடுற பிள்ளை போலீஸ்ல போட்ட மாதிரி இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆசில் வச்சிருக்க போலீஸ்காரங்கிறத மறந்துட்டியா மிஷினை போட்டு ஒட்ட வெட்டணும் இல்ல வெட்டிடுவானுங்க அதெல்லாம் இல்லை பாஸ் திருப்பதிக்கு வேண்டுதல் ஐஜி ஆகணும்னா நம்ம ரவி கூட ஐயப்பன் பேரை சொல்லி தான் தாடி வச்சிருக்கான் தாடி மட்டும்தான் என்ன சீனு எப்படி இருக்கு ஏரியா பிடிச்சிருக்கா ஏரியாவா இது எங்க பார்த்தாலும் ரவுடித்தனம் அராஜகம் நீங்களாம் என்ன பண்றீங்கன்னே தெரியல எப்பா என்னப்பா அப்படி என்ன பார்த்தேன் வந்த உடனே ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கொலையை பார்த்தேன் நேத்துக்கு மார்க்கெட்ல பப்ளிக்காவே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க ராயபுரங்கிற பேரை சொன்னாலே எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க ச்சே புது அனுபவமா இருக்கு கொலை கொள்ள கலவரம் இதை தவிர வேற எதுவுமே நடக்கிறது இல்லையா கேட்டா ஆளுங்க கட்சிடுறாங்க பப்ளிக் நடமாடவே பயப்படுறாங்க இந்த ஊர்ல என்னதான் நடக்குது சொல்லு தப்பு செய்தால் தலைவன் பதவி நீ ஒப்புக்கொண்டால் உனக்கும் உதவி வம்பு சண்டை அதுதான் ஊரு மனித அன்பை சொன்னால் கேட்பார் யாரு தேசம் நம்ம தேசம் என்று பாசம் வைத்தவர் பாசம் சிறைவாசம் என்று ஜெயிலில் கிடக்கிறார் மக்கள் வாழ்க்கை எட்டதற்கு அரசியல் தாண்டா தப்பு செய்தால் தலைவன் பதவி நீ ஒப்புக்கொண்டால் உனக்கும் உதவி வம்பு சண்டை அதுதான் ஊரு மனித அன்பை சொன்னால் கேட்பார் யாரு துப்பாக்கி மதிப்பென்ன தெருவு குன்றாய் கட்சிகளாச்சி கள்ள ஓட்டுதான் ஜெயிக்குது வஞ்சம் லஞ்சம் பொய் இதற்குள் உண்மையது தப்பு செய்தால் தலைவன் பதவி நீ ஒப்புக்கொண்டால் உனக்கும் உதவி வம்பு சண்டை அதுதான் ஊரு மனித அன்பை சொன்னால் கேட்பார் யாரு ஒன்றான ஊரை திருத்தல் தப்பாக உருவாச்சு
பொய்யான கதையை கொட்டி ஹைகோர்ட் மரமாச்சு. அரசியல் என்றால் வாக்குறுதிகளே, மக்களின் துயரை துடைக்க யார்? காந்தி தேசம் கோட்சை கொள்கை பாடுது. தப்பு செய்தால் தலைவன் பதவி, நீ ஒப்புக்கொண்டால் உனக்கும் உதவி. வம்பு சண்டை அதுதான் ஊரு, மனித அன்பை சொன்னால் கேட்பார் யாரு? தேசம் நம்ம தேசம் என்று பாசம் வைத்தவர் வாசம் சிறைவாசம் என்று ஜெயிலில் கிடக்கிறார். மக்கள் வாழ்க்கை கட்டதற்கு அரசியல் தாண்டா? தப்பு செய்யும் திருடா திருடா, அதை இப்பொழுதே விடுடா விடுடா. வம்பு சண்டை முரடா முரடா, மனித அன்பை கொஞ்சம் படிடா படிடா. ஹாய் சீனு. ஹாய் பாஸ். ஆர்டர் கொண்டு வந்திருக்கியா? குட் மிஸ்டர் சீனிவாஸ். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நிறைய வச்சிருக்கிய, என்னை எதுக்காக பத்தாவதோட படிப்பை நிறுத்திட்டேன்? டிகிரி முடிச்சிருந்தா டைரக்டா எஸ்ஐ இருக்கலாமே. டிகிரி போஸ்டல்ல பண்ண போறேன் சார். அதுக்கு பொறுமை இல்லை இல்ல? குட் விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். இவருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி நல்ல விவரமா சொல்லு. இந்தா ஓய்ந்தங்கிட்ட இதை கொடுத்துரு. காசி மேடுமாமுலா? ஆமா பாலாஜி, உன் சம்பளத்தை வாங்கிக்க, ஒரு வேலை முடிஞ்சிடும். இவன் ஸ்டூடெண்ட் லீடர், நடு ரோட்ல ரெண்டு பொண்ணுங்களை கற்பழிச்சான், இப்போ உள்ள இருக்கான். வாசினே உக்கார். காக்கி சட்டையை மாட்டின உடனே நாட்டை காப்பாத்தணுங்கிற ஒரு வெறி வரும், எனக்கும் வந்துச்சு. அடக்கிட்டேன், நீ அடக்கிடு. ஒழுங்கா வேலை பார்த்தா சம்பளம் மட்டும்தான் வரும், ஆனா அது சாப்பாடு கூட பத்தாது. கௌரவம் பார்க்காம கை நீட்டினாத்தான் இங்க பொழப்பு நடக்கும். துண்டு விரிச்சு ரோட்ல பிச்சை எடுத்த மாதிரி தான். இல்லையே. தற்கொலை பண்ணிக்கிட்டான ஃபைல க்ளோஸ் பண்ணிடுங்க. பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க.
காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க. வெயில் கொண்டு வந்திருக்கோம். எங்க கோபி வெளியே விடுறீங்களா? கோபி தற்கொலை பண்ணிடு. பாடி போஸ்ட்மார்ட்டம் போ. கம் ஆன். லெட் அஸ் ஹேவ் எ லாஸ்ட் லுக். அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. அதை பாருங்க. கொண்டுட்டீங்களா? லாக் அப்ல சாவடி எவ்வளவு வேலைய? சொல்லுங்கடா, இது வரைக்கும் எத்தனை பேர் கொண்டு போய் வைங்க? சொல்லுங்கடா, எதுக்கு உங்களுக்கு பேசுறீங்க? விடுங்க, 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 போங்க. போயேனா? ஆமா, அவர் என்ன பண்ணுவார்? ஃப்ரெண்ட் போயிட்டாங்கற ஒரு எமோஷன். நீங்க போங்க. நீங்க போங்க. ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணு. கோபி, கோபி. டேய், என்ன கொளுங்கடா? என்ன கொளுங்கடா? பாவி பசங்களா. நான் குடுக்குற வரி பஞ்சம் சம்பளத்தை வாங்கிட்டு நம்மளே கொலை பண்றாருங்க. இவங்களுக்கு காகிதம் எதுக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு ஆளு கட்டிக்க அந்த கால் கழுவி விடுவீங்க? சொல்லுங்கடா. எங்க கோபி கொண்டீங்களே, எங்க கோபி கொண்டீங்களே, உங்களை நான் கொல்ல விட மாட்டேன் சார். புதுசா வேலைக்கு சேர்ந்த கான்ஸ்டபிள் சீனிவாஸ் லாக்அப்ல நடந்த கொலையை கமிஷனர் சொல்ல போயிட்டு இருக்கான் சார். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லு எறிகிறதும் தப்பு, காக்கி சட்டைய மாட்டிட்டு கண்ணியமா இருக்கிறதும் தப்பு. கண்ணா, ஒண்ணும் பண்ண முடியாது. நீயே ஐஜி ஆனாலும் மந்திரி சொல்றதான் கேட்கணும். நாம சாதாரண கான்ஸ்டபிள் தான். கமிஷனரே காலில் விழும்போது கான்ஸ்டபிள் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒன்றும் பண்ண முடியாது. காக்கி சட்டை போட்டாலே
கண்டவன் கால விழுந்து தான் ஆகும். இந்த ஊர்ல எல்லா ஸ்டேஷனும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவன ஆரம்பத்துல ஒண்ண மாதிரி தான் இருந்தான். இப்ப மாறிட்டான். கவர்மெண்ட் கொடுக்கிற சம்பளத்தை விட அவன் கொடுக்கிற சம்பளம் தான் அதிகமா இருக்கு. அப்புறம் யாருக்கு விசுவாசமா இருக்க முடியும் சொல்லு? அவங்களுக்கு தான் அடிமையா இருக்கணும். இந்த ஊர்ல மட்டும் தான் இப்படி நினைக்காத. இந்தியா புறாவும் இதான் நிலைமை. கிரிமினலா அரசியல்வாதியும் ஒன்னா சேர்ந்து அராஜகம் பண்றாங்க. போலீஸ்காரங்க மட்டும் இல்ல பொதுமக்களும் அதை வேடிக்கை தான் பாக்குறாங்க. ஒண்ணு எங்க வழிக்கு வா, இல்ல இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு பேசாம பொட்டிக்கட வச்சு புழைச்சிக்க. ஓகே, குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட் செத்து நாலு நாள் ஆச்சு. எங்க டிபார்ட்மெண்ட்ல தற்கொலைன்னு ஃபைல க்ளோஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். உங்க சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தா என்னால உண்மையை வெளியே கொண்டு வர முடியும். உங்க ஆர்வத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க இன்னும் சட்டம் நீதி நேர்மை தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல சட்டப்படி நடந்தா எதையுமே சாதிக்க முடியாது சார். இந்த விஷயத்த உங்க உதவி இல்லாம நாங்களே பாத்துக்கிறோம். ஏய் டீ இங்க வைடா. ஒரு நிமிஷம் சார், முதல்ல இந்த டீ அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை கொண்டு வரேன். முதல்ல இங்க வைடானா? முதல்ல அவங்க தான் டீ சொன்னாங்க சார். ஓடா அண்ணா. ஏண்டா அந்த பையன் அடிச்ச? நீங்க அப்புறமா அடிச்சிட்டீங்க. முதல்ல அந்த பையனோட நிலையை பாருங்க. அவனை சீக்கிரமா ஆஸ்பத்திரி கொண்டு போலேனா உயிருக்கே ஆபத்தாயிடும். பாஸ்கர் இத நீங்க தலையிடாதீங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன். பாஸ்கர் ரிக்ஷா கூட்டுவாங்க. இஸ் டெட் சாரி. என்ன இன்ஸ்பெக்டர் மாமுலா? அதுக்கு வரல, தலையில அடிபட்டு ராயபுரம் ஏரியாவில இருந்து ஒரு சின்ன பையன் கேஸ் வந்துச்சே, அது மேலிடம் சம்மந்தப்பட்டது. எப்படி இருக்கு சீரியஸா? அந்த பையனா செத்துட்டானே? வாட்? டாக்டர் ஜஸ்மினி. இங்க பாருங்க, அது இந்த கேஸ் நான் தான் டீல் பண்றேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தவறி விழுந்து தலையில அடிபட்டதா எழுதி தரணும். வழக்கமா பண்றதுதானே? நோ ப்ராப்ளம். ஆனா இதுல சின்ன சிக்கல். இந்த கேஸ்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பொண்ணு ஐ விட்னஸ். நீங்க அந்த பொண்ணை சரி கட்டுங்க, மத்த தானா சரியாயிடும். யார் அந்த பொண்ணு? எஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் அப்படி வரீங்களா? சொல்லுங்க. அனாத பையன், அனாவசியமா பெருசு பண்றியம்மா. அனாதனா? அவ்வளவு அலட்சியமா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? என்னது, மனுஷங்க உயிர் சின்ன விஷயமா? நல்லா கேட்டுக்குங்க, இந்த கேஸ்ல நான் நிச்சயம் சாட்சி சொல்லத்தான் போறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிற அடியாளுங்க. நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோமா? நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கண்டுக்காதீங்க. நோ, இம்பாசிபிள். அந்த ரவுடி கும்பல் அந்த பையன் மண்டையை உடைச்சத நான் என் கண்ணால பார்த்தேன். அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டாங்க. அவங்கள உள்ள தள்ள வேண்டிய பொறுப்பான போலீஸ் ஆபீசர், நீங்களே அவங்கள காப்பாத்த முயற்சி பண்றீங்களா? முதல்ல உங்க மேல தான் கேஸ் போடணும். ஓ, கேஸ் போடுறியா? ஏமேலே கேஸ் போடுறியா? ஸ்டேஷன்ல எங்க ஆளுங்க ரெண்டு பொண்ணுங்களை கற்பழிச்சதுக்கு ஆளுக்கு 100,000 தான் பயந்து போட்டாங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படல. ஒரே வாரத்தில் 4 ஒயின் ஷாப்ல மாமூல் வாங்கி அந்த பணத்தை கட்டிட்டோம். இங்க பாரு,
எங்க பவர் தெரியாம பேசுறேன். உன் அழகான முகத்துல இத்தனை பேர் முன்னால ஆசிட்ட ஊத்தி கோரமாக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ண போற? முந்திலாம் பாம்பேல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஆசிட் ஊத்த சொன்னோம். அவன் மாட்டிக்கிட்டான்னா போர்ட்டு வாசல்லையே ஊத்த சொன்னவங்க பேரு சத்தம் போட்டு சொல்லி காட்டி கொடுத்துட்றானுங்க. அதனாலதான் காக்கி சட்டையை மாட்டும் போதே கூடவே ஆசிட் பாட்டிலையும் நாங்களே கொண்டு வந்துடுறோம். இப்ப கூட என் பாக்கெட்ல ஆசிட் பாட்டில் ரெடியே இருக்கு. நாங்க பொம்பளைங்க மேல மட்டும்தான் ஆசிட் ஊத்துவோம். அதுவும் அரசியல் கட்சியோட விஐபின்னா பயப்படாம ஊத்துவோம். நீ அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அந்த பையன் தவறி விழுந்து செத்தான்னு சொல்ல போறியா இல்ல அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்ல போறியா? நீ சொல்றத வச்சுதான் நீ டாக்டர் ஆக போறியா இல்ல பேஷண்ட் ஆக போறியாங்கிறத நான் முடிவு பண்ணு. 5 நிமிஷம் டைம் தரேன். இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமான ஆளு. நமக்கு எதுக்கடி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வந்தமா படிச்சமா போனமா இல்லாம என்னடி சொல்ற நீ? ஒண்ணும் தெரியாத அப்பாவி பையனை கொன்னு இருக்காங்க. அது அத பார்த்த சாட்சி நான் இருக்கேன். அத தெரிஞ்சிருந்தோ அவங்க இப்படி நடந்துக்கறாங்களே. மறந்து போயிட்டீங்களா நீங்க? நம்ம கோபியும் ஆனந்தையும் எப்படி ஈவிரக்கலாம சாகடிச்சாங்கன்னு? நோ, அவங்களை இப்படியே விடக்கூடாது. உயிரோட மதிப்பு என்ன ஆகுறது அவங்களுக்கு நம்ம காட்டணும். இது அநியாயம். ரிட்டையர் அவர் ஏஜ்ல டென்ஷன் ஆகாதீங்க, போங்க. மானத்தை காப்பாற்றி ஆகணும் சார். வேற வழி இல்லை சார்.
மக்கள் தப்பு பண்ணாங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா நம்ம மாதிரி போலீஸே தப்பு பண்ணும்போது அதான் நான் மேலதிகாரியும் கூட பார்க்காம இவரை அடிச்சிட்டேன் சார். இல்லாட்டி போனா பப்ளிக்ல போலீஸ்க்கும் ரவுடிஸ்க்கும் இவரால் வித்தியாசமே தெரியாம போயிடும் சார். எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல செத்து போன ஸ்டூடெண்ட் லீடர் கோபி தற்கொலை பண்ணிக்கல சார். கொலை இவர் தான் கொண்டுட்டார் சார். பலவந்தமா கழுத்துல பேண்ட போட்டு இறுக்கி அரக்கத்தனமா கொண்டுட்டார் சார். அரக்கத்தனமா கொண்டுட்டார். இவரை விசாரிங்க சார், அப்பதான் உண்மைகள்லாம் வெளியே வரும். எல்லாமே தாவூத் சொல்றபடிதான் சார் நடக்குது. கவர்மெண்டே உங்க கையில இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னால இருந்தவர் உங்களை மாதிரி நேர்மையானவரா இருந்திருந்தா எங்களுக்கு இந்த கதி வந்திருக்காது சார். தாவூத்துக்கும் மந்திரி முத்தையாவுக்கும் என்ன தொடர்பு? ஒரு காலத்துல மந்திரிக்கு அடியாளா இருந்தவன் தான் அந்த தாவூத். இப்ப மந்திரி அவனுக்கு அடியாள் மாதிரி ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான் அவன். சோ மந்திரி முத்தையாவே அவனுக்கு பயப்படுறாரு. அந்த அளவுக்கு ஊர்ல அவனுக்கு செல்வாக்கு பரவி இருக்குல்ல? அது மட்டும் இல்ல சார், அவனுக்கு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. ஊர்ல அவனுக்கு கீழே பெரிய ரவுடி கும்பலே இருக்கு. அவன் செஞ்ச கொலைகளையும் கொள்ளைகளையும் மறைக்கிறதுக்கு அரசியல்வாதிகளே உதவியா இருக்கிறாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் வர்மா தப்பிக்கிறதுக்கு தான் தாவூத் பேரை சொல்லிட்டாரு. வர்மா ஸ்டேட்மெண்ட் வச்சு தாவூத் அரெஸ்ட் பண்ண முடியாதா சார்? தாவூத் அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லாருமே சரண்டர் ஆயிடுவாங்க. யூ ப்ரொசீட். ஆனந்தங்கிற பத்திரிகை நிருபர் தன்னை பத்தின விவரங்களை சேகரிச்சுட்டான்னு அநியாயமா? அவன் ஒய்ஃபையும் அவனையும் கொண்டிருக்கான் இந்த தாவூத். இது தட்டி கேட்ட கோபிங்க ஸ்டூடெண்ட் லீடர் லாக்அப்ல வச்சு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டே கொண்டிருக்கு. போன மாசம் வக்கீல் அஜயன் கோர்ட்டுக்கு கிளம்பும் போது வீட்டு வாசல வச்சு தாக்கி இருக்காங்க. மந்திரி முத்தையா சொல்லி தாவூத் செஞ்சது. ஐஏஎஸ் ஆபிசர் சித்திரலேகா கார்ல வரும்போது பாம்பே ஆளுங்களை வச்சு அவங்க முகத்துல ஆசிட் ஊத்துனது இந்த தாவூத் தான். இவன் ஆளுங்கெல்லாம் இருக்கிறது ராய்புரத்துலதான். புதுக்கோட்டையிலயும் மன்னார்குடியிலயும் நடந்த கோயில் கொள்ளையில தாவூத் சம்மந்தப்பட்டிருக்கான். இதுக்கு மேலெடுத்த ஆசையும் உண்டு. அது மட்டும் இல்ல, சீஃப் மினிஸ்டர் பேரை மிஸ்யூஸ் பண்ணி பிரைவேட்டா டிவி ஆரம்பிச்சிருக்கான். பேர் பில்டிங் பெருமாள். தாவூத்தோட கீழ்மட்ட வேலைகளை இவன் தான் கவனிக்கிறான். இவன் இப்ராஹிம் தாவூத்தோட வலது கை. தாவூத்துக்கும் மேலிடத்துக்கும் பாலமா இருக்கிறவன். மந்திரி முத்தையா தாவூத் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு இவர் தான் முக்கிய காரணம்.
அலைக்கும் தாவுத் பாய். அலைக்கும் சலாம். உக்காருங்க. பாட்னருக்கு எனக்கு பிரச்சனேன் சொன்னேன். தித்துறேன் நீங்கோ. இப்போ சியம்கு உங்களுக்கும் ஏதோ பிராப்லம். சியம் மட்டும் இல்ல. வேறு யாரும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. இல்லை கேள்விப்பட்டேன் அதுக்குதான். ஏய் அதிகமா பேசாத. என் பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உன் வேலையை முடிக்கிறதுக்கு பணத்தை மட்டுமே. டிகே சாப் சேட் நிமிட நம்புறான். தாவூத் வரானா எல்லாரும் கடையை அடைச்சிடுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் திறந்து வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. நிலைமை மாறி போச்சா? நீங்க அதிகமா தப்பு பண்ண பண்ண ஜனங்க உங்களை தலைவனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நோ, விடக்கூடாது. எப்பவுமே ஜனக்கு பயத்துல இருக்கணும். இது மேல உள்ள பயம் ஜனங்களுக்கு எப்பவுமே போகக்கூடாது. அப்பத்த அரசியல்வாதிகள் எனக்கு பயப்படுவாங்க. முத்தையா சார், முதலமைச்சர் பேரை சொல்லி நீங்க பண்ற கொலையும் அடிக்கிற கொள்ளையும் ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
ஜனங்களுக்கு தாவூத் மேல இருந்த பயம் போயிடுச்சு. சிஎம் வேற தாவூத் மேல கோவமா இருக்காரு. வீட்டுக்குள்ள வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் கையில நாட்டை கொடுத்த சிஎம் ஆக்கட சிட்டியில இருந்த தியேட்டர் அவர் கட்சி ஆபீஸுக்கு ஓனரை மிரட்டி வாங்கி கொடுத்த 7 கோடி 7 கோடி மதிப்புள்ள பங்களா அடிச்சு உதச்சு வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்த. அந்த ஏரியாவில் வேற ஏதாவது வீடை விட்டு வச்சிருக்கோமா? இன்னும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த. வாங்கி கொடுத்தனா இல்லையா? இவங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அடிதடி பண்றதுக்கு தாவூத் வேணும். இவங்க எதிரிகளை கொலை பண்றதுக்கு தாவூத் வேணும். ஆனா விஷயம் வெளியே தெரியும் போது தாவூத் வேணாமா? சிஎம் பிஏவா இருந்தானா ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து உங்க கூடவே இருக்கேன். அவங்களுக்கு வேணும்னா நமக்கு பின்னால போலீஸ பாதுகாப்புக்கு அனுப்புவாங்க. வேண்டாம்னா அதே போலீஸ வச்சு நம்மளை உள்ள தள்ளிடுவாங்க. அதான் அப்பவே சொன்னேன், அரசியல் சகவாசம் வேண்டான்னு. அடுத்த மாசம் எலெக்ஷன் வரப்போகுது, எனக்கு எதுவும் தெரியாது. என்னை சுத்தி உள்ளவங்க தான் எல்லா தப்பும் பண்ணாங்கன்னு இந்த சிஎம் சொல்லிட்டாருன்னா மாட்டிக்கு போறது நாம தான். நாம கொடுத்த சிஎம் பதவியை நாமளே போடுங்கணும். நாட்டு மக்கள் காரி துப்பணும். ஊருக்குள்ள போய் ஒரே ஒரு தலைவர் சிலையை உடையுங்க. மக்கள் கொதிச்சு போய் அவங்களே இன்னொரு சிலையை உடைப்பாங்க. கலவரம் தானா பரவும். எஸ், தானா பரவணும். கலவரம் உயிர மாதிரி தெரிஞ்சா இன்னொரு தலைவர் சிலையை உடையுங்க. தமிழ்நாடு பத்திக்கும் எதிர்கட்சிக்காரங்க சிஎம் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. பணத்துக்கு முன்னாடி பெருசா போராட்டம் நடத்துவாங்க. இப்ராஹிம், இங்க பாரு, உன்னால முடியலன்னா பாம்பேல இருந்து ஆளுகளை இறக்கு. அந்த சிஎம்க்கு நான் யாருக்கு தெரியணும்? என் தெய்வன காக்கி சட்டை போட்ட நாய் கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமா மாறிட்டியா? ஓ யோகண்டா, இது நான் பண்ற 100வது கொலை. ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் கூட இருக்க கூடாது. கலவரம் நடக்குதுன்னு எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வாங்க கூடாது. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸும் சிஎம் செக்யூரிட்டிக்கு போயிட்டு தான் சொல்லுங்க. ரவி, பாலாஜி எல்லாரையும் உள்ள போய் ஒளிஞ்சுக்க சொல்லுங்க. உன் கூட கொஞ்சம் பேசணும், உள்ள வா. ஹலோ, பி1 போலீஸ் ஸ்டேஷன், சொல்லுங்க சார். பழனிச்சாமி இருக்கானா? ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரன் கூட இருக்க கூடாது. இப்ராஹிம் சொல்றபடி கேளுங்க. இப்ப நாமளே உள்ள போறோம். ரவுடிங்க கடைகள் அடிச்சு நொறுக்குறாங்க, போலீஸ் அனுப்புங்க சார். காது குத்து விழாவு சிஎம் போறாங்க, போலீஸ் எல்லாம் போயாச்சு. யோ, இங்க கலவரம் நடந்துட்டு இருக்காங்க, சிஎம்க்கு காது குத்து தேவையா? ஏன் ஸ்டேஷன் இழுத்து புடிச்சு நீ அங்க போக வேண்டியதானே? இங்க புடுங்கறியா? இங்க வந்து கத்துறதா? அங்க போய் கத்துங்க, போங்க. ஏய்
விடமாட்டான். இப்ராஹிம் அமிஷன் வராது, வாடா சீக்கிரம் வா. அவன் விடாதீங்க, தீத்துருங்க. சீக்கிரம் வாடா. என்ன ஸ்டேஷன்ல யாருமே இல்ல, எங்க போயிருக்காங்க? எல்லாரும் சிஎம் செக்யூரிட்டிக்கு போயிருக்காங்க சார். ஜனங்களை ஏமாத்து, என்ன ஏமாத்தாத? இல்ல சார், அப்படிதான் சொல்ல சொன்னாங்க. அதான் உங்களை நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. எங்க எஸ்ஐ பழனிசாமி? அவரும் அங்கதான் சார் போயிருக்காரு. முதல்ல போய் சொல்றது. நீங்க எங்க இருக்க? நான் இப்ப வந்து சொல்றா. இப்ராஹிம், அந்த கமிஷனருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சீனும் பார்த்துட்டான். உன் பேச்ச கேட்க போய் எங்க வேலை தான் போக போகுது? விடுற, அது என்ன கலெக்டர் வேலையா? உன்னை நான் கமிஷனர் ஆக்கி காட்டுறேன், கவலைப்படாத. இப்ராஹிம், முட்டாள்தனமா பேசாத. எங்களை நம்பி குடும்பம் இருக்கு. இந்த வேலை பணம் ஒரு வேளை சோறு கூட கிடைக்காது. சீனுவை க்ளோஸ் பண்ணிட்டேன், இல்ல உங்களோட சேர்ந்து நாங்களும் கம்பி பண்ணணும். கரெக்ட், சரியா தான் சொன்ன. நாராயணா, ஒரு வேலை செய், இவனுகளை இங்கே குளிடு. ஸ்டேஷன்ல நடந்த கலவரத்துல சீனு இவனுகளை கொண்டுட்டான்னு அவன் மேலேயே பழிய போட்டுடலாம். சார், அகஸ்திய தேட்டர் பக்கத்துல பி ஒன் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ரெண்டு பேரை கொலை பண்ண போறாங்க சார். அது மட்டும் இல்ல, தாவத் கும்பல் கடைகளையும் தலைவர் சிலைகளையும் உடைச்சுட்டு இருக்காங்க சார். எங்க பக்கத்துல ஒரே ரவுடி கும்பல். நீங்க உடனே போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க சார். சீனு, தேவையில்லாம அவங்கள பகைச்சுக்காதீங்க. அரசாங்கமே அவங்க சொல்றபடிதான் நடந்துகிட்டு இருக்கு சார். நம்ம போலீஸ்காரங்க உயிர் உங்களுக்கு பெருசா தெரியலையா சார்? சார், ஹலோ ஹலோ. என்ன ராஜு, இப்ராஹிம் வருவா? இல்ல வர நேரம் தான், இப்போ வந்துருவான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த சான்ஸை விடவே கூடாது. அவனை க்ளோஸ் பண்றதுக்கு இதுதான் சரியான ஸ்பாட். டேய், என்னடா இந்த நேரம் பார்த்து அந்த கான்ஸ்டபிள் சீனிங்க வரான்? எதையாவது பேசி அவனை உடனே இங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிரு, இல்லைன்னா காரியம் கட்டுறோம். பாஸ்கர், நல்ல சமயத்தில் இங்கே இருக்கீங்க, எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும். என்ன சார்? தாவூத் கையால் இப்ராஹிம் எங்கள் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ரெண்டு பேரை கொல்ல போகிறான். அது மட்டும் இல்லை, நாட்டு வெடிகுண்டுகளை வச்சு எங்கள் ஸ்டேஷனையே தரமட்டம் வைக்க போகிறான். எங்கள் டிபார்ட்மெண்ட்டே இதுக்கு தோண போகுது. உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும். யோசிக்காதீங்க, என்னைக்கு போலீஸே தன் கடமையை செய்யலையோ அன்னைக்கு நீங்களே என்ன மாதிரி போலீஸா மாறணும். கம் ஆன், வாங்க வாங்க. ராஜு, அந்த சோடா பாட்டில் உருட்டு கட்ட பாத்துக்கிறேன்.
என் ஃப்ரெண்ட் ஏண்டா கொன்னே என் ஃப்ரெண்ட் ஏண்டா கொன்னே சாரி ஓ என் புடி ஏண்டா கொன்னே ஏண்டா கொன்னே இப்போ என்ன கொல்றா இப்போ என்ன கொல்ற கொல்றா ஏண்டா என் ஃப்ரெண்ட் கொல்ற ஏண்டா கொன்னே பாஸ்கர் இது சரி நீ இவனை விட கூடாது இவனை விட கூடாது இவனை இவனை சாகடிச்சிட்டனா சாட்சி சாட்சி யாரு அங்க சொல்றா உனக்கு தெரியாச்சுன்னு ஆனந்த் அநியாயமா கொண்டது இவன்தா கோபியை கொண்டது இவங்க ஆளுங்கதான் கேடு கிட்ட மந்திரி கையில வச்சுக்கிட்டு ஆராதகம் பண்ணிட்டு இருக்காளுங்க இதுக்கு ஒரு முடிவை கட்டணும் என் கோபி போயிட்டு ஐயோ இவனை இருக்கவே கூடாது சீனு நல்ல சமயத்துல நீ கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனதுனால இவங்க உயிர் பழைச்சாங்க அந்த கும்பல் எத்தனை பேர் உயிரை குடிச்சிருக்கு தெரியுமா இவங்களை கேள்வி கேட்கவே ஆள் இல்லாம இருந்துச்சு நீ 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம இருக்கணும்ப்பா சாவித்திரிமா ஒரு நிமிஷம் நான் ஏதோ அவங்க உயிரை காப்பாத்திட்டேன்னு என்ன ரொம்ப புகழாதீங்க நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ்காரன் செய்ய வேண்டிய கடமையை தான் செஞ்சேன் ஆனா இவங்க என்னைக்குமே கடமையை செஞ்சதில்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய இவங்க தாவூதுக்கு அடியாளா இருந்திருக்காங்க அரசாங்கத்துல கை நீட்டி சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அந்த அரசாங்கத்துக்கே துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாளாவது இந்த காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து நேர்மையா டியூட்டி பார்த்திருப்பாங்களா சொல்ல சொல்லுங்க கேவலமா இருக்கு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற ரவுடிங்கன்னு ஜனங்க சொல்றாங்க அதை பத்தி இவங்க எப்பவுமே கவலைப்படுறதே இல்லை ஏன்னா கிடைக்கிற லஞ்சம் தான் பெருசா தெரியுது இவங்களுக்கு ஐயோ சாரிமா காத்திருந்தா சொன்னேன் அதுக்காக இப்படியா நேத்திருந்து இதே எடுத்துறியா மை காட் ராத்திரி பூரா நடுரோட்ல எனக்காக உங்களுக்காகவா இதுதான் என் வீடு நான் இங்கதான் இருக்கேன் ஐயோ நான் என்ன தலைவருக்காக வெயிட் பண்ற முட்டாள் தொண்டை நினைச்சீங்களா ஓ மை காட் உள்ள வாங்க டாடி இவர்தான் சீனு ஹலோ ஹலோ சார் வண்டு போலே
உந்தன் கொடியிடை செண்டுமே தொட்டதும் சுகம் தொட்டதாலே அத்தழகி முத்தம் இட்டதாலே கிவப்பது முகம் சென்சார் கிசுவன் தன்னுடால் என்ன கண்ணு கனவில் எனது இதய துடிப்பு உலகமே கொஞ்சுகின்ற ஓய்வில்லாது திருவிழாக்கு இடையே கண்டு சைத்தடிக்கும் லவ் தானே அழகுள்ள அள்ளி கொள்ள மொத்தம் கேட்கும் பித்த நோய்க்கு இதழிலும் தேனையும் கொண்ட பெண்மணிகள் நம்ம கேங் மின்னலை மொத்தம் கேட்கும் பித்த நோய்க்கு இதழில் பத்தேன நீயும் கொண்ட தப்பு இல்லையே பெண்களுக்கு ஆண்களை தொடாமல் இன்பம் ஏது கண்மணி கொஞ்சுகின்ற ஓய்வில்லாத திருவிழா அழகுள்ள அள்ளிக்கொள்ள மொத்தம் கேட்கும் பித்த நோய்க்கு இதழில் பத்தேன நீயும் கொண்ட வணக்கம் சீனிவாஸ். உன் நவரா சினோ, நீ சட்டம் ஒழுங்க காப்பாத்த துடிக்கிற ஒரு நேர்மையார கான்ஸ்டபிள். என்ன பார்த்திருக்கியா? என் பேரை சொன்னாலே ஊர்ல எந்த காரியமும் தானா நடக்கும். எவ்வளவு பெரிய எம்எல்ஏயா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா ஒரு ஓரமா தான் நிக்கணும். மந்திரியா இருந்தாலும் ராத்திரி அவங்க பொண்டாட்டிய தொடக்கூட அந்த பர்மிஷன் கொடுக்கணும். தீர்ப்பு சொல்ல போற ஜட்ஜ் எழுதின தீர்ப்ப என்கிட்ட படிச்சு காமிச்சிட்டு தான் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்ப வாசிக்கணும். கவர்மெண்ட் ஆபீஸ்ல தலைவர்கள் படத்தோட ஏன் படத்தையும் மாட்டவான்னு சட்டசபையில தீர்மானம் போடுவான்னு கேட்டாங்க. நான் தான் வேணான்னு. ஏன் தயவில்லாம எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரவும் முடியாது, நிலைச்சு நிக்கவும் முடியாது. என்ன நம்பி அரசியலுக்கு வந்தவன் எத்தனையோ பேரை அமைச்சராக்கியிருக்க,
எதிர்த்தவங்களை இல்லாமையும் ஆக்கியிருக்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா சொல்லு. தெரியாது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் என்ன அரசு பண்றதுக்கு இப்படி அலையிற? உன் டிபார்ட்மெண்ட் உனக்கு எவ்வளவு சம்பளம் தருது? 2000? அந்த 2000 உனக்கு பத்துமா? பத்தாது. அதான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் சம்பளம் தரேன். தர நான் கொடுக்கறத வாங்கிட்டு சும்மா இருக்காம உன்னை தேடி வர வச்சிட்டியே நியாயமா? இத பார், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் தாவூத், உன்ன மாதிரி கிரிமினலும் அரசியல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டையே கெடுக்கிறீங்க. நான் அதை விட மாட்டேன். இன்னைக்கு உன் செல்வாக்கால நீ நினைச்சதை சாதிக்கலாம். நீ நினைச்ச கட்சிய ஆட்சிக்கு கொண்டு வரலாம். நீ நினைச்ச ஆள சிஎம்மா கூட ஆக்கலாம். அதெல்லாம் இந்த சாதாரண கான்ஸ்டபிள் உன் கையில விலங்கு மாற்ற வரைக்கும் தான். என்னால முடியாதுங்கிறியா? போலீஸ்காரனுக்கும் புத்தி இருக்குன்னு புரிய வைக்கிறேன். என்ன பத்தின எல்லா விவரத்தையும் கமிஷனர் கிட்ட படம் போட்டு காட்டினியாமே, சந்தோஷமா இருந்துச்சு. மிஸ்டர் கான்ஸ்டபிள், இவ்வளவு அறிவுள்ள ஒரு பொண்ண தாவூத் கையில கிடைச்சா தாவூதும் சந்தோஷமா இருப்பல்ல. வெரி நைஸ். ஏய் கம் ஆன், அடி. என்னடா தொட்ட உடனே கீழே விழுந்துட்டான்னு பாக்குறியா? மனோபலம், ஆள் பலம், அரசியல் பலம், இதா இந்த தாவூத வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. உடல் பலம் இல்ல. இப்பவும் உன்னை நான் விட்டு வைக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? எங்க அப்பா. அவர் உன்ன மாதிரி ஒரு நேர்மையான கான்ஸ்டபிள். லாக்அப்ல கைதிய கொன்னே பழக்கப்பட்டவங்க. எங்க அப்பாவையும் கொன்னாங்க. அவரோட சாவுக்கு காரணம் நேர்மை. அப்ப வச்ச ஒரு சபதம். சபதம். காலனா காசு பெறாத கான்ஸ்டபிள் மகன் கையில இந்த கவர்மெண்டே வரணும்னு நிறைவேற்றிட்ட. உன்னை பார்த்தா எங்க அப்பா ஞாபகம் வருது. அதனால கடைசியா சொல்றேன், என் கண்ணில் படாம எங்கேயாவது போயிடு. தாவூத் ரொம்ப கெட்டவன். சாரி. என்ன பதறிட்டீங்களா? அப்பா சென்டிமெண்ட். அதான் விட்டுட்டு வந்த. எக்ஸ்கியூஸ் மீ. ஊரை விட்டு போறதுக்கு முன்னால என்னை பத்தி தெரிஞ்சுக்க. இப்ராஹிம் உள்ள தள்ளி தாவூதோட வலது கையை உடைச்சிட்டு தான் நினைச்சியே, அந்த கேஸ்ல நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். இதான் தாவூத். நைஸ் கேர்ள். வரட்டுமா? போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் இப்ராஹிமை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை ஏற்பட்ட மோதலில் போலீஸ் தன் கடமையை சரிவர செய்யவில்லை என்று இன்று சட்டசபையில் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கலவரத்தை அடக்க வேண்டிய பொறுப்பான காவல்துறையினர் கலவரத்தை அடக்காமல் காவல் நிலையத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டதாகவும் எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கலவரத்திற்கு பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்வதாக உள்துறை மந்திரி திரு முத்தையா தன் ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்தார். நான் ராஜினாமா செய்தேனா? ஏற்கனவே என்னிடம் கையெழுத்து வாங்கி வைத்திருந்த வெள்ளைத்தாளில் நான் ராஜினாமா செய்திருப்பதாக அவர்களே எழுதி அறிக்கை தந்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த கலவரத்திற்கும் ஏற்பட்ட பாதிப்புக்கும் தன் கீழ் உள்ள போலீஸ் துறைதான் காரணம் என்று தெரிந்தும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூட போகவில்லை இந்த முதலமைச்சர். இந்த நிலையை கண்டு கண்ணீர் வடித்து கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி அளிக்க எத்தனை வேளைகள் கிடையாது இங்கு வந்திருக்கிறார் நமது இதய தெய்வம் மாண்புமிகு டாக்டர் தாவூத் அவர்கள். எந்த பதவி சுகமும் அனுபவிக்காத தாவூத் அவர்களுக்கு இருக்கும் இந்த உணர்வு பாமர மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி பதவியில் இருக்கும் முதலமைச்சருக்கு இருக்க வேண்டாமா? எல்லா தவறுகளையும் அவர்களே செய்துவிட்டு இதையெல்லாம் நான் செய்ததாகவும் அதற்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் எனக்கு தெரியாமலேயே பேப்பரிலும் டிவியிலும் ரேடியோவிலும் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? காவல்துறையினர் கலவரத்தின் போது காவல் நிலையத்துக்குள் இருந்தபடி வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். பொறுப்பில்லாத இந்த காவல்துறை யார் கையில் இருக்கிறது? கண்ணியமாக இருந்து கொள்ள வேண்டிய காவல்துறை இன்று கலங்கப்பட்டு போனதற்கு யார் காரணம்? யார் சொல்லி காவல்துறை என்று வேடிக்கை பார்த்தது? கலவரத்தை தூக்கி எடுத்தது இவனுதான். எங்க ஸ்டேஷனை விட்டு வெளியேற கூடாது ஆர்டர் போட்டது இவனுதான். நீங்களா எங்களை கேவலம் பார்க்கறதுக்கு காரணம் இவனுதான். ஆனா நீங்க இவனுங்களுக்கு தான் மாலை போடுறீங்க, மரியாதை பண்றீங்க, ஓட்டு போடுறீங்க. அதனாலதான் மேலே யாராவது எது வேணா பேசலாம் நினைக்கிறாங்க. நீங்க மாற மாட்டீங்க, ஆனா நாங்க மாறிட்டோம். இனிமே இவனுங்களை சும்மா விட மாட்டோம். போலீஸ்காரன் நான் யாருன்னு இவனுங்களுக்கு புரிய வைக்கும். போலீஸ் காரங்க அவங்க புத்தியை காட்டிட்டாங்க. நாம இங்க போயிருந்தான் நல்லது. சொல்லுங்க 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 பிளீஸ் தள்ளிடுங்க. என்ன நாம கை கோத்து நிப்போம். ஆமாண்டா, கடமை தான் முக்கியம். சஸ்பெண்ட் பண்ணாலும் வேலை விட்டே தூக்குனாலும் காக்கி சட்டை போடாத போலீஸ் ஆயிருப்போம். என்னையா பண்ணிருக்கீங்க எல்லாரும்? மீட்டிங்க்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா மேடையில ஏறி மந்திரிங்களையும் கட்சிக்காரங்களையும் அடிச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் நீங்களே பண்ணா இந்த ஆட்சியை பத்தி ஜனங்க என்ன நினைப்பாங்க? சிஎம் பத்தி என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு. இந்த லட்சணத்துல நீங்களே கருப்பு குடியை குத்திக்கிட்டு இருந்தா திஸ் இஸ் டூ மச். சாரி சார், எங்களோட எதிர்ப்பை காட்டத்தான் கருப்பு கொடி குத்திருக்கோம். நீங்க சொல்ற மந்திரிகளுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் நாங்க பாதுகாப்புக்கு மட்டும் போறதில்ல சார், அவங்க பண்ற கேவலமான வேலைகளுக்கும் கொலைகளுக்கும் கற்பழிப்புக்கும் நாங்க துணை போக வேண்டியிருக்கு. ஊர்ல கலவரத்தை நடத்தினது இவங்க, கண்டுக்காம வேடிக்கை பாருங்கன்னு சொன்னது இவங்க. ஆனா மேடையில் இதுக்கெல்லாம் காரணம் சிஎம் தான் சொன்னா எப்படி சார் எங்களால் தாங்க முடியும்? இது நாள் வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்த எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்த நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறீங்களா சார்? Stop it! I cannot tolerate this. Mr. Srinivas, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நாங்க எது சொன்னாலும் செய்ய வேண்டிய இவங்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிற அளவுக்கு இவங்களை தூண்டி விட்டுருக்கீங்க.
சிஎம் சார், இவங்களை ஒரே உத்தரவுல சஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு இங்க வர சொல்லி எங்களுக்கு சரிசமமா நினைச்சு பேச விட்டுருக்கீங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். தப்பு பண்றவங்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்கறதே தப்புன்னு உங்களை மாதிரி மேலதிகாரிங்க நினைச்சா உங்களுக்கு நாங்க எப்படி சார் வேலை பார்க்க முடியும்? என்ன சொல்றீங்க? மன்னிச்சுக்கங்க சார், மாண்புமிகு முதலமைச்சர் உங்க முன்னாடி எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பத்தி இங்க பேசுறதுக்கு எங்களுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். தாராளமா பேசுங்க சார். நாங்க சாதாரண கான்ஸ்டபிள்ஸ் தான். அதனாலதான் அஞ்சுக்கு பத்துக்கு நடு ரோட்ல நாய் மாதிரி நின்னு கஷ்டப்படுறோம். வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்தா ரோட்ல நின்னு நாங்க உங்க உயிருக்கு பாதுகாப்பு தரோம். ஆனா எங்க உயிருக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்கு? அதுக்காக ஒவ்வொரு கான்ஸ்டபிளுக்கும் கருப்பு புனப்பட வேணுங்கறியா? டவுடிங்க கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார். அவங்கள வளர்த்தது நாம தான். மன்னிக்கணும் சார், டவுடிங்களை வளர்த்து விட்டதே அவங்கள அடக்க வேண்டிய எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார். தாவூத் தலைமையில இந்த ஊர்ல ரவுடி ராஜ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உங்க கட்சி மந்திரிகளை துரப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற ரவுடித்தனத்துக்கு அராஜகத்துக்கும் தேவையில்லாம உங்க பேரை உபயோகப்படுத்துறாங்க. உங்களுக்காக தான் செய்யறோம் சொல்லி ஊர கொள்ளை அடிக்கிறாங்க. ஜனங்க உங்களை தப்பா பேசுறாங்க. உண்மையா உங்க மேல விசுவாசம் உள்ளவங்க தான் சார் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவை. எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க. ரவுடிகள் சாம்ராஜ்யத்தை அடியோட ஒழிச்சு காட்டுறோம். ஐஜி சார், சட்டம் இடம் தரலேனாலும் இவங்களுக்கு எல்லா அதிகாரமும் நான் கொடுக்கறேன். இவங்க எடுக்கிற எந்த நடவடிக்கைக்கும் யாரும் தடையா இருக்க கூடாது. கான்ஸ்டபிளுக்கு முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டாரு. எல்லா செக் போஸ்டும் கான்ஸ்டபிள் கைக்கு வந்துடுச்சு. டேங்கர் லாரியில நாம கடத்தின கஞ்சா எல்லாம் பிடிபட்டு போச்சு. நம்ம சாராய பேட்டரி கூட சீல் வச்சிட்டாங்க. சிட்டியில நம்ம நடத்திட்டு வந்த விபச்சார வெடியை கூட ரெய்டு பண்ணிட்டாங்க. நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் இப்ப நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் தாவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு மந்திரி முத்தைய அறிக்கை விட்டுட்டாரு. விசாரணைங்கிற பேர்ல நம்ம ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னே தெரியல. நீங்க அப்பா சென்டிமெண்ட் பாத்தீங்க அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கோம். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஸ்டேட்ட தரமட்டமாக்கணும். கோட்டையில ஒரு குண்டு, கோயில்ல ஒரு குண்டு, ஐஜி ஆபீஸ்ல ஒரு குண்டு, அசம்பிளில ஒரு குண்டு. இப்படி ஸ்டேட்ல எது எது முக்கியமான இடமோ அங்கெல்லாம் ஒரே நேரத்துல வெடிக்கிற மாதிரி குண்டு வைங்க. வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகி போச்சுன்னு மத்திய அரசு இந்த ஆட்சியை கலைக்கும். ஜெயில இருக்கிற இப்ராஹிம் அப்ரூவ் ஆயிட்டா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க டெல்லிக்கு போய் மந்திரா சாமியை பார்த்தாதான் இதுல இருந்து நாம தப்பிக்க முடியும். Mr. Dawood, you are under arrest. Mr. Srinivas, arrest him.
ரவி பேப்பர் பாத்தியா பாக்கலையே என்ன ஆ தாவூத் நெஞ்சு வலின்னு சொல்லி ஜாமீன்ல வெளியில வந்துட்டான் சிஎம் போலீஸ்க்கு எல்லா அதிகாரமும் கொடுத்து என்ன பிரயோஜனம் ஜாமீன்ல விட்டுட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கியா? உங்கள மாதிரி பெரிய மனுஷங்களை என்னதான் சிபிஐயே பிடிச்சாலும் நெஞ்சு வலின்னு சொல்லி ஜெயில இருந்து வெளிய வந்துருவீங்க. ஆஸ்பத்திரியில போய் சர்டிபிகேட் வாங்கி ஏசி ரூம்ல ஜாலியா இருப்பீங்க. வெளிமாநில டாக்டர்களையே வரவராம பண்ணிடுவீங்க. சட்டத்துல இருக்கிற ஓட்டையை இப்படி எல்லாம் உபயோகப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வந்தேன். என் கையில இருக்கிற துப்பாக்கினால உன்னை சுட்டு தள்ள முடியும். நீ செத்துட்டா நீ ஆட்சியில உள்ளவங்களும் செஞ்ச தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால இப்ப உன்னை உயிரோட விடுறேன். எந்த சட்டத்தை ஓட்டே நினைச்சியோ எஸ் எனக்கு சட்டத்து மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு துப்பாக்கி மேல இல்ல துப்பாக்கி மேல மட்டும்தான் இருக்கு இப்ராஹிம் நாராயணன் என்ற இரண்டு கடத்தல்காரர்களை சுட்டுக் கொன்ற காரணத்தாலும் திரு தாவூத் அவர்களை கொலை செய்ய முயற்சித்த காரணத்தினாலும் இபிகோ 302வது பிரிவின்படி போலீஸ் கான்ஸ்டபிள் சீனிவாசனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் உலகத்துல வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல சரித்திரத்தை மாத்த நினைச்சவ இப்ப உள்ள இருக்க நம்ம ரவுடி ராஜ்யம் இனி தொடர்ந்து நடக்கணும் இனி நம்ம அராஜகத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது எந்த அரசியல்வாதியும் நம்மளை ஜெயிக்கவும் முடியாது ஜெயிக்க நினைக்கிறவ உயிரோட இருக்கவும் முடியாது ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் செலிப்ரேட் சியர்ஸ் நாம பண்ணின தப்புக்கு பரிகாரமா 10,000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா சார் புள்ளியார பால் குடிக்க வச்சவர் டெல்லியில இருந்து பேசுறாரு லைன்ல இருக்கார்
என்னவா? தெரியல சார். லைல்ல இருக்கு சொல்ல. ஓகே சார். ஹலோ. ஹலோ. Constable Mr. Srinivasan, na edirpaathatha veda tharamasaliya irukkiye. Oh, sooyari kudichitta kaidu panni ulla potalo kadamada mukkiyona tappichu vandutiya. Anike onnu mudichirukano appa sentiment thaduthiruchu. இன்னைக்கு அந்த ஆண்டவன் வந்தாலும் காப்பாத்த முடியாது. இப்ப அதுவுக்கு புத்தி வருதான பாக்குறேன். சட்டத்தை ஏமாத்த உனக்கு நெஞ்சு வலி வரும்போது எனக்கு வைத்த வலி வராதா? இப்ப நான் உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்ல போறேன். கீழே பார்ட்டி ஹால்ல பாம்பு வச்சிருக்கேன். சரியா 15 நிமிஷத்துல அந்த பாம்பு வெடிக்கும். எனக்கு தெரியும், இந்த பாம்பு வெடிச்சா நானும் சாவேன்னு. கவலைப்படல, எந்த தப்பும் பண்ணாம ஜெயில இருக்கிறத விட நாட்டுக்காக செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பூவசலு, உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதும் அரெஸ்ட் பண்றதும் முட்டாள்தனம், சாகடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ பணபலம் என்ன செய்யும்? கமான் சொல்லு, என்ன செய்யும்? கமான். ஓகே, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். சரியா 8:15 அந்த பாம்பு வெடிக்கும். அந்த 15 நிமிஷத்துல இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தப்பை எல்லாம் எழுதி கொடுக்கணும். இல்ல பாம்பு வெடிக்கிறத அந்த ஆண்டவனாலையும் தடுக்க முடியாது. கமான் தாவூத், யோசிக்காத. இனி யோசிக்க நேரம் இல்ல. இன்னும் 12 நிமிஷம் தான். கமான், கமான் ஐசே. நீங்களும் இப்ப பாம்பே ஆரம்பிச்சிட்டீங்களா? போலீஸ்காரங்களுக்கு கூட புத்தி வேலை செய்யுது. இங்க பார், தாவூத் சாவ கண்டு பயந்துருவான் நினைச்சியா? பயப்பட மாட்டான்டா, இதான் தாவூத். கான்ஸ்டபிள், நீ வச்சிருக்கிற பாம்பு வெடிச்சா நீயும் நானும் தான் சாவோம். ஆனா ஊருக்குள்ள நான் எத்தனை இடத்துல பாம்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? அது வெடிச்சா 1000 பேர் சாவாங்க தெரியுமா? உள்ள இருந்து வெளியே வந்து நீ ஒரு பாம்பு வைக்கும் போது வெளியவே இருக்கிறனா எத்தனை இடத்துல எவ்வளவு பாம்பு வச்சிருப்ப சொல்ற? கவனமா கேட்டுக்க, முடிஞ்சா தடுத்து பாரு. ராயபுரத்துல கோயில் திருவிழா, அங்க வச்சிருக்க ஒரு பாம்பு. மந்திரி சபையோட அவசர கூட்டம், அங்கேயும் வச்சிருக்க ஒரு பாம்பு. பஸ் ஸ்டாண்ட்ல, பேங்க்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ஏன் நீதி தேவதை குடியிருக்கிற கோர்ட்ல வச்சிருக்க, சட்டம் ஒழுங்கு செத்துக்கிட்டு இருக்கிற ஐஜி ஆபீஸ்லயும் ஒரு பாம்பு வச்சிருக்கேன்டா. சீனு, நீயும் நானும் சாக போற அதே 8:15 நான் வச்ச பாமால 100,000 பேர் சாக போறாங்க. அரசாங்கம் குறைக்க முடியாத ஜனத்தொகைய இந்த தாவூத் குறைக்க போறான். இதான் தாவூத். Thank you.
பாம்பு வெடிக்கலன்னு பாக்குறியா? வெடிக்காது, அது வெடிக்காது. உன் பேச்ச கேட்டு பாம்பு வச்சவனையும் பிடிச்சாச்சு, அவனுக்கு வச்ச பாம்பையும் எடுத்தாச்சு. உன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண டிராமாடா இது. நீ பேசுறது எல்லாம் கீழே போலீஸ் ரெக்கார்ட் பண்ணது. தாவூத், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன அரெஸ்ட் பண்ணதே டிராமா தான். சந்தேகமா இருந்தா கீழே போய் பாரு, யார் யார் வந்திருக்காங்கன்னு. போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்திருக்கு பாரு. பகடக்காயா வச்சு அரசியல் பண்ண எவனோ உன்னை காப்பாத்த வரமாட்டான். வந்தா அவன் பதவி போயிடும் தாவூத். உன்னை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போய் ஒப்படைக்கலாம்னு நினைச்சா கோர்ட்டுக்கு போற வழியிலேயே சாட்சிங்களை கலைச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கோர்ட்டையே கீழே கொண்டு வந்துட்டேன். இப்பவாவது புரிஞ்சுக்க போலீஸ்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. நீ பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணதே ஜட்ஜு தான். என்னோட வெற்றி இல்ல, எங்க டிபார்ட்மெண்டோட வெற்றி. வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கல. வேண்டாம், சொல்லிக்கல. உனக்கு உடம்புதான் வீக்குனா? ச்சே, மனசு கூட வீக்கா இருக்கு. இது வரைக்கும் நீ செஞ்ச கொலைகளுக்கெல்லாம் தைரியம் எங்க இருந்து வந்தது? கேவலம் அரசியல்வாதிங்க கொடுத்தது தானே? இது வரைக்கும் நீ நல்லது பண்ணிருக்கியா? இப்ப எனக்காக நல்லது பண்ணு பிளீஸ். யோசனை பண்ணு, நம்ம நாட்டுக்காக நல்லது பண்ணு. அந்த தப்பான அரசியல்வாதிகளுக்கு தண்டனை வாங்கி கொடு. நடந்த உண்மைகளை சொல்லு, தைரியமா சொல்லு. நீ செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
தாவூத் போன்றவர்களை உருவாக்குவது அரசியல்வாதிகள் தான். அந்த அரசியல்வாதிகளை உருவாக்கியது நீங்கள் தான். நீங்கள் நினைத்தால் இந்த நாட்டில் அராஜகம் அழியும், அமைதி திரும்பும். அந்த நாள் எப்போது வரும்?